ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிளாஸ் டுடேஸ் டாப்பிக்ஸ் மேட்டர் அரவுண்ட் அர்ஸ் அண்ட் யுவர் சப் டாபிக்ஸ் ஆட்டம் அண்ட் மோலிக்கல்ஸ் வாட் இஸ் மீன் பை ஆட்டம் ஆல் த மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருக்கோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இமேஜின் ஆட்டமோட சைஸ் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஸ்டேடியம் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டேடியமோட ரவுண்ட் சைஸ் இருக்கு இல்லையா அதுதான் ஆர்பிட் அதாவது ஆட்டம் சுற்றி இருக்கிற ஒரு ஆர்பிட்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ நியூக்ளியஸ் எப்போவுமே எங்கே இருக்கும் இன்னர் சைடு ஆஃப் த ஆர்பிட்டில் தான் நியூக்ளியஸ் இருக்கும் ஸோ இங்கே நான் ஒரு சின்ன ரைஸை அந்த பெரிய ஸ்டேடியமுக்கு சென்டரில் வைக்கிறேன் தட்ஸ் கன்சிடர் ஆஸ் இயர் நியூக்ளியஸ் இது தான் ஆட்டமோட ஷேப் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சரியமாக இருக்கா இது தான் ஆக்சுவலான ஆட்டமோட ஷேப் அதாவது உள்ளே இருக்கிற நியூக்ளியஸோட சைஸும் ஆடிட்டோரியமோட சைஸும் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஆட்டம் இருக்கும் அப்போ அந்த நியூக்ளியஸ் எவ்வளோ ஸ்மாலாக இருக்கும் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா நோ வி கான்ட் ஐடென்டிஃபை த்ரூ அவர் நாகடா ஆர் எனி other மைக்ரோஸ்கோப் ஸோ atoms is your basic unit of matter so nammalkku matter is na various stages of matter theory that is solid liquid and gases so here the atom is a basic unit of each and every matter so the smallest unit of an element that exhibits the properties of the element is called as an

ஓகே அண்ட் இட்ஸ் ஹாவ் மோஸ்ட் ரிலேட்டிவ்லி ஹெவி பார்ட்டிகல்ஸ் இஸ் கால் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸுமே அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும் அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் ஸோ எலக்ட்ரான் எப்போயுமே எங்கே இருக்கும் ஆர்பிட்ல இருக்கும் outer ஆர்பிட்டில் இருக்கும் ஸோ இட்ஸ் carrying த நெகட்டிவ் சார்ஜ் இதுதான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இருக்கு நியூக்ளியர்ஸில் ஹெவி of இருக்குது நேம் ஆஃப் proton and neutrons. Okay So this is the structure of atom. Atom has an ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னால் என்ன ஆகும் த ஹேஸ் நோ நெட் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஸோ ஈக்வல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா இட் ஹேஸ் நோ நெட் எலெக்ட்ரிக்கல் சார்ஜ் தென் ஆட்டம் தட் ஹேஸ் அண்ட் இம்பேலன்ஸ் இன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் அண்ட் அட்டாமிக் அயான் ஸோ ஆட்டம் மே பி நியூட்ரல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்

தட்ஸ் இஸ் a nucleus which contain the protons and neutrons and the outer orbit contain the electrons which carry the negative charge இதுதான் atomோட shape and molecules இருக்கு and the molecules is made up of two or more atoms நும் சொல்லி இருக்கேம் dear students நீங்கள் atomன் என்ன அப்படின் ஒரு clear conclusionக்கு வந்ததுக்கு அப்படிருந்த moleculesக்கு போக முடியும் ஸோ நீங்கள் மாலிகூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ் பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ்ன்னு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது டியார் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப் டாபிக்ஸை புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீப் ட்ராக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் தேங்க் யூ